सहस्रम श्लोकम अरुवत्ति आर शरणागत साधवाह शीलाम श्रुति सीमंद पद प्रसादनार्हाम अधिरंगमुपास्महे मुरारे महनीयां त्रिपनीय पादुके त्वाम मान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सताकृति पादुका सहस्रम श्लोकम अरुवत्ति आर शरणागत सार्थवाह शीलाम श्रुति सीमंद पद प्रसादनर्हाम अधिरंगम उपास्महे मुरारे महनीयां तपनीय पादुके त्वाम शरणागत सार्थवाह शीलाम श्रुति सीमंद पद प्रसादनर्हाम अधिरंगम उपास्महे मुरारे महनीयां तपनीय पादुके त्वाम पुरुल मुरन என்ற அசுரனை அழித்த கிருஷ்ணனின் பாதுகையே வேதங்களுக்கு அலங்காரமாக உள்ள வேதாதங்களால் பூஜிக்க தகுந்தபடி நீ உள்ளாய். நீ செய்வது என்ன? உன்னை அண்டும் அனைவரையும் பெரிய பெருமாளிடம் அழைத்துச் சென்று அவர்களுக்கு சரணாகதி ஏற்படும்படி செய்கிறாய். இப்படிப்பட்ட உன்னை ஸ்ரீரங்க விமானத்தில் நாங்கள் காண்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் பாதுகை அடுத்து என்ன செய்வா அப்படிங்கிறத காமிக்கிறா. பாதுகாதேவி என்ன பண்ணுறாளா, நம்மளை ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெரிய பெருமாள் கிட்ட அழைச்சிட்டு போய் நம்மளை அங்கே சரணாகதி ஏற்படுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறான். அதாவது நம்மளை பெரிய பெருமாள் கிட்ட அழைச்சிட்டு போய் சரணாகதி பண்ண வைக்கிறான். அந்த விஷயம் என்னன்னாக்கா, பாதுகாதேவி பெரிய பெருமாளோட சந்நிதியிலேயே இருக்கான். அதனால பாதுகாதேவியை சரணடைவா எல்லாரையுமே பெருமாளும் சரணாகதி பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ற மாதிரி பாதுகாதேவி ஏற்பாடு செய்கிறான். அந்த ஒரு விஷயத்த பாதுகாதேவி பண்ணுறா அப்படின்னு இந்த ஸ்லோகத்து மூலமாக சொல்கிறேன். அதாவது பாதுகாதேவி இந்த வேதாந்தங்களாலும் வேதங்களாலும் பூஜிக்கப்படுகிறவள். அவள் நம்ம எல்லாரையும் அழைச்சிட்டு போய் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ண வைக்கிறாள். அது எப்படின்னா, அவள் பெருமாள் கிட்டேயே இருக்கா. அப்போ நம்ம பாதுகாதேவியை போய் சரணாகதி பண்ணும் பொழுது அது மூலமாகவே நம்ம பெரிய பெருமாள் கிட்டேயும் சரணாகதி பண்ணி நமக்கு மோட்சத்தை கிடைக்கிற மாதிரி பண்ணுறான். ஆக இது பாதுகாதேவி பண்ணுற அடுத்த விஷயம். அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.